வெல்கம் டு சினியர். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, வாழ்க்கையில நிச்சயமா பார்க்க வேண்டிய 5 ஹாலிவுட் திரைப்படங்களை பத்தி பார்க்கலாம். நம்பர் 571. 2014 ரிலீஸ் ஆன இந்த படம் த்ரில்லர் நிறைந்த டிராமா திரைப்படம். இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, உள்நாட்டு போர் நடக்கிற ஒரு மோசமான இடத்துல மிலிட்டரி சோல்ஜரான ஹீரோ அடிபட்டு தனியா மாட்டிக்குவாரு. அப்போ ஆப்போசிட்ல இருக்க போர் வீரர்களும் நேர்மையற்ற சில அதிகாரிகளும் சேர்ந்து ஹீரோவை தேடுவாங்க. அவங்கள தாண்டி ஹீரோ எப்படி தப்பிக்கிறாரு அப்படிங்கறது தான் இந்த படத்தோட கதை. ஸ்டோரி சிம்பிளா இருந்தாலும் படம் முழுக்க நம்மள ஹைப்லேயே வச்சிருப்பாங்க. ரொம்ப விறுவிறுப்பா போகும், படம் பாக்குறோங்கிற ஃபீலிங்கே வராது. அந்த அளவுக்கு அந்த படம் நல்ல யதார்த்தமா போகும். கண்டிப்பா அந்த படத்தை மிஸ் பண்ணாம பாருங்க. நம்பர் 4, தி சர்வைவலிஸ்ட். இந்த படம் 2015 ரிலீஸ் ஆகி இதுநாள் வரைக்கும் பலரது பாராட்டுகளையும் பல விருதுகளையும் வாங்கி குவிச்சிருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னா, உலகம் முழுசும் உணவுக்கு பஞ்சம் ஏற்படும் போது மனித இனம் ஒரு பிடி சோத்துக்கே வழியில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஹீரோ ஒரு தனி காட்டுக்குள்ள தனியாவே வாழ்ந்துட்டு வருவாரு. ஒரு நாள் அவரை தேடி ஒரு பொண்ணு அவங்களோட அம்மாவும் அடைக்கலம் தேடி வருவாங்க. அதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சில சம்பவங்கள் தான் இந்த படம். படம் கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் நாமளே அந்த சூழ்நிலையில் வாழ்ற மாதிரி எடுத்திருப்பாங்க. நம்பர் 3, தி இல்யூஷனிஸ்ட். 2006 ரிலீஸ் ஆன இந்த படம் பலரது பாராட்டுகளை வாங்கி குவிச்சிருக்கு. இந்த படம் சஸ்பென்ஸ் நிறைஞ்ச ஒரு மேஜிக் திரைப்படம். மேஜிக் பத்தின விஷயங்கள் பிடிச்சவங்க கண்டிப்பா பார்க்க வேண்டிய திரைப்படம் இது. இந்த படத்தோட கதை என்னன்னு நான் சொல்ல போறது கிடையாது, அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா போகும். அதை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்துல மேஜிக் மட்டும் இல்லாம பல மிஸ்ட்ரீஸும் இருக்கு. அதையெல்லாம் வெளிப்படுத்தி எடுத்த கிளைமேக்ஸ் எல்லாம் வேற லெவல் எடுத்திருப்பாங்க. படத்தோட ஸ்கிரீன் பிளே, படம் எடுத்த விதம் எல்லாமே அவ்வளோ அருமையா இருக்கும். கண்டிப்பா அந்த படத்தை மிஸ் பண்ணாம பாருங்க. நம்பர் 2, டெரேஞ்சு. 2012 ரிலீஸ் ஆன இந்த படம் ஒரு கொரியன் ஃபிலிம். இது ஒரு தரமான ஹாலிவுட் திரைப்படமும் கூட. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டா போகும். படம் முழுக்க விறுவிறுப்பா போறது மட்டும் இல்லாம நம்மளை ரொம்பவும் பதட்டமான நிலையிலேயே வச்சிருப்பாங்க. இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு வகையான வைரஸ் பாதிப்பால பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாமே பக்கத்துல இருக்க ஏரி, குளம், கடல்னு எல்லா நீர்நிலைகளிலும் போய் விழுந்து இறந்து போறாங்க. இது அப்படியே தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கும். அதே வைரஸ் ஹீரோட குடும்பத்தையும் பாதிக்கும். அப்போ ஹீரோ தன் குடும்பத்தை காப்பாத்த அந்த வைரஸ் எங்க இருந்து வருது, எதனால எல்லாரும் நீர்நிலைகளை விழுந்து சாவுறாங்க, அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதையே. படமே ரொம்ப விறுவிறுப்பா போகும். அதே சமயம் எமோஷனல் ரத்த காட்சிகள் எல்லாம் இருக்கும். அந்த அளவுக்கு அருமையாவும் போகும். அதை நீங்க படத்தை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா எல்லாருமே மிஸ் பண்ணாம பார்க்க வேண்டிய திரைப்படம் இது. நம்பர் 1, அப்கிரேட். 2018 தான் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் இந்தியாவில் ரிலீஸ் ஆச்சா இல்லையான்னு தெரியல, ஆனால் ரிலீஸ் ஆயிருந்தா 2018 ரிலீஸ் ஆன திரைப்படங்களில் இதுவும் முக்கிய இடத்தை பிடிச்சிருக்கும். இந்த படம் ஒரு சயின்டிஃபிக் ஆக்ஷன் திரைப்படம். இந்த படத்தில் நீங்கள் எங்கே பார்த்தாலும் டெக்னாலஜிக்கு குறையே இருக்காது. இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு கட்டத்தில் ஹீரோயின் இறந்து போகிறாங்க. அதே சமயத்தில் ஹீரோவுக்கு கழுத்துக்கு கீழே எந்த ஒரு அசையும் இல்லாமல் ஒரு உதவா பொருளாக ஆயிடுவார். படத்தில் ஹீரோவுக்கு நண்பரான ஒருத்தர் சயின்டிஸ்டாக இருப்பார். அவர் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, உடம்புல அசைவு இல்லாமல் இருக்க தன்னுடைய நண்பருக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிப்பை உடம்புல இன்ஸ்டால் பண்ணி தன்னுடைய நண்பரை பழைய நிலைக்கு மாற்றிடுவார். ஆனால் அது அவரோட உடலை பழைய நிலைக்கு மாற்றுறது மட்டும் இல்லாமல் இன்னும் சில சக்திகளை கொடுக்குது. அதை பயன்படுத்தி அவரோட மனைவியை கொலை செஞ்சவங்களை பழிவாங்க போவார். அதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதையே. படம் இன்ட்ரெஸ்டிங்காக போகிறது மட்டும் இல்லாமல் எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. இந்த படத்தை எல்லாருமே பார்க்கலாம், ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த 5 படங்களோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். விருப்பப்பட்டவங்க டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தா சீனியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்.